பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் முக்தா சீனிவாசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 88. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த மாலாபுரம் கிராமத்தில் பிறந்த முக்தா சீனிவாசன் சினிமா தயாரிப்பாளராகவும் கதை வசனகர்த்தாவாகவும் திறம்பட செயலாற்றி வந்தார். சிவாஜி கணேசன் நடிப்பில் இமயம், கீழ்வானம் சிவக்கும், ஜெயலலிதா நடித்த சூரியகாந்தி, ரஜினி நடித்த பொல்லாதவன், கமல் நடித்த சிம்லா ஸ்பெஷல் உள்ளிட்ட 65 படங்களை அவர் இயக்கியுள்ளார். எஸ்எஸ்ஆர் நடித்த முதலாளி படத்தை இயக்கியதற்காக முக்தா சீனிவாசனுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. கமல் நடித்த நாயகன் உள்ளிட்ட ஏராளமான படங்களையும் அவர் தயாரித்துள்ளார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தீநகரில் உள்ள அவரது இல்லத்தில் முக்தா சீனிவாசன் நேற்று காலமானார். அவரது உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.